புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்று நோய் பாதிப்பு சம்பந்தமாக எங்களுடைய அரசு எடுத்த நடவடிக்கையின் மூலமாக இன்று 3 பேர்கள் தான் கொரோனா தொற்று நோய் பாதிப்பு என்று கண்டறியப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதில் 3 பேர்களில் 2 பேர்கள் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர்கள், ஒருவர் திருவண்டார் கோயில் பகுதியைச் சேர்ந்தவர். அவர்களுக்கு முறையாக மருத்துவம் செய்யப்படுகிறது. குறிப்பாக அந்த பகுதிகளில் இருந்து மருத்துவத்துறையானது அவருடைய உமிழ்நீரை எடுத்து சுமார் 41 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டு அந்த 41 பேர்களுக்கும் எந்த விதமான கொரோனா தொற்று நோய் பாதிப்பு இல்லை என்று முடிவு வந்திருக்கிறது. இந்த 3 பேர்கள் மட்டும் தீவிரமாக மருத்துவர்களால் கண்காணிக்கப்படுகிறார்கள். வீட்டில் குவாரண்டைனில் வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் கூட அவருடைய எண்ணிக்கை 3150 இருந்தது குறைந்து இப்பொழுது 2800 குறைந்திருக்கிறது. படிப்படியாக இந்த கொரோனா தொற்று நோயுடைய அறிகுறி இல்லாத அளவில் மருத்துவர்களும் செவிலியர்களும் மற்றும் ஏஎன்எம்களும் ஆஷா பணியாளர்களும் தொடர்ந்து தங்களுடைய பணியை செய்து வருகிறார்கள். மாநிலத்தில் அனைத்து வீடுகளுக்கும் சென்று மருத்துவ பரிசோதனை செய்வதற்கு குழுக்கள் அமைக்கப்பட்டு சுமார் 900,000 மேல் மக்கள் பரிசோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நமக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுகின்றன. ஏப்ரல் மாதம் 20 மத்திய அரசினுடைய உத்தரவுப்படி விவசாயத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டுமான பணிகளுக்கு சில கட்டுப்பாடுகளோடு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீன்பிடி தொழிலுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு வருவதற்கு வாகனங்கள் வருவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் 1/3 பங்கு அலுவலகத்திற்கு வந்து தங்களுடைய பணிகளை தொடர வேண்டும் என்று உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மக்கள் நடமாட்டம் காலை பகுதியில் அதிகமாக இருக்கிறது. இதை கருத்திலே கொண்டு தொழிற்சாலைகளுக்கு கொடுக்கின்ற அனுமதியை நாங்கள் அனைத்து கட்டுப்பாடுகளோடு கொடுக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட துறையினுடைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கோம். இந்த அதிகாரிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு சுமார் 250 மனுக்கள் வந்திருந்தன. அதில் 150 மனுக்கள் இப்பொழுது பரிசீலனை செய்யப்படுகிறது. அந்த தொழிற்சாலைகள் கண்டிப்பாக அந்த தொழிலாளிகளுக்கு தொழிற்சாலை பக்கத்திலேயே குடியிருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இருசக்கர வாகனங்கள் அனுமதிக்கப்படாது. அந்த தொழிற்சாலையில் பணிபுரிகள் வருகிறவர்களுக்கு வாகனங்கள் ஏற்பாடு செய்தால் அந்த வாகனத்தில் சமூக இடைவெளி விட வேண்டும். அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும். இந்த தொழிலாளிகளுக்கு மருத்துவ காப்பீடு செய்ய வேண்டும். தொழிலாளிகள் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த தொழிலாளிகள் பணி செய்யும் பொழுது சமூக இடைவெளியிட்டு பணி செய்ய வேண்டும். அந்த தொழிற்சாலை முழுவதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். 33% மேல் தொழிற்சாலை ஆரம்பிக்கின்ற சமயத்தில் அதிக பணியாளர்களை வைத்து செய்யாமல் 33% மேல் இருக்கக்கூடாது என்று இவ்வளவு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தொழிற்சாலைகள் தங்களுடைய உற்பத்தியை படிப்படியாக தொடர வேண்டும் என்பது எங்களுடைய அரசினுடைய எண்ணம். இந்த சூழ்நிலையில் வெளி மாநிலங்களிலிருந்து நம்முடைய புதுச்சேரியில் உள்ள தொழிற்சாலைகள் பணிபுரிய வருகிறவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர் தொழிலாளர்களே வைத்து அவர்களுக்கு பணியளிக்க வேண்டும் என்பதும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வெளி மாநிலங்களிலிருந்து தொழிற்சாலை பகுதியில் தங்கியிருக்கிறவர்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அனைத்து கட்டுப்பாடுகளையும் அந்த தொழிற்சாலைகள் கடைபிடித்தால்தான் திறப்பதற்கான உத்தரவு அளிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சுமார் 4000 மருத்துவ பரிசோதனை கிட்டுகள் மத்திய அரசிலிருந்து வந்தன. அவைகள் அந்த மருத்துவ பரிசோதனை அந்த கருவி மூலம் நாம் பரிசோதனை செய்தால் 25 நமக்கு முடிவு தெரியும். ஆனால் தற்பொழுது அது 24 ஆகிறது. அதை குறைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு திட்டமிட்டு அதை நமக்கு அனுப்பியிருந்தார்கள். ஆனால் திடீரென்று மத்திய அரசிலிருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது, இந்த ரேபிட் டெஸ்ட் கிட்டுகளை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம், அதில் தவறு வருகிறது, இது சீன நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது, ஆகவே அந்த மருத்துவ பரிசோதனை ரேபிட் கிட் மூலமாக நடத்துவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று மத்திய மருத்துவத்துறை கொடுத்த ஆலோசனையின் பேரில் அதை நிறுத்தி வைத்திருக்கிறோம். நம்மிடம் உள்ள அந்த மருத்துவ பரிசோதனை கிட் மூலமாக மருத்துவ பரிசோதனை செய்கிறோம். அதே போல் ஜிப்மர் நிறுவனம் மூலமாகவும் செய்கிறோம். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் கூட நாம் அந்த பரிசோதனை செய்வதற்கு அனுமதி கேட்டிருக்கோம். அது அனுமதி விரைவில் வரும் என்று நினைக்கிறேன். அது வந்தால் நம்முடைய கல்லூரியிலேயே இந்த உமிழ்நீர் எடுத்து பரிசோதனை செய்வதும் செய்யப்படும். அதனால் காலம் தாமதமாகாமல் நாம்
மருத்துவ பரிசோதனை செய்வதற்கு ஒருவருக்கு கொரோனா தொற்று நோய் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் கண்டறிய முடியும். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும், மாண்புமிகு சபாநாயகர், மாண்புமிகு துணை சபாநாயகர், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் மக்கள் பணியில் ஈடுபட்டிருக்கிறார். அவர்கள் தொடர்ந்து மக்களை சந்தித்து தொகுதி பிரச்சனைகளை தீர்த்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் அவர்கள் கொரோனா தொற்று நோய் அறிகுறி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டிய கடமை பொறுப்பு எங்களுடைய அரசுக்கு உண்டு. எப்படி நாம் பொதுமக்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்கிறோமோ அதே போல் சபாநாயகர், துணை சபாநாயகர், அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மாண்புமிகு சபாநாயகர் திரு சிவக்கொழுந்து அவர்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து நாளை அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சபாநாயகர், துணை சபாநாயகருக்கு கொரோனா தொற்று நோய் இருக்கிறதா இல்லையா என்பதை பரிசோதனை செய்வதற்கு இங்கே மருத்துவர்கள் வந்து அவர்கள் அந்த உமிழ்நீர் மாதிரி எடுத்து செல்வார்கள். அது மறுநாள் நமக்கு முடிவு தெரியும். ஆகவே முன்னெச்சரிக்கையான நடவடிக்கையாக இதை எங்களுடைய அரசு செய்து வருகிறது. இதே போல் பத்திரிகையாளர்கள் பல பகுதிகளுக்கு சென்று செய்திகளை சேகரிக்கிறார்கள், பல மக்களை சந்திக்கிறார்கள். அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய விளம்பரத்துறை மூலமாக அவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். அவர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை முழுமையாக நம்முடைய மாநிலத்தில் செய்யப்படும். குறிப்பாக விழுப்புரம் பகுதியில் மற்றும் கடலூர் பகுதியில் அதிகப்படியான கொரோனா தொற்று நோய் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நாம் அந்த எல்லையில் இருக்கின்ற காரணத்தால் விழிப்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தமிழகத்திலிருந்து முழுமையாக யார் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்துகிற நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதற்கு தேவையான காவல்துறை அதிகாரிகள், மருத்துவ அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் பணிபுரிந்து வருகிறார்கள். கடலூர் பகுதியை பொறுத்தவரையில் பல வழிகளிலே அவர்கள் வருகின்ற வாய்ப்பு இருக்கிறது. சில குறுகிய சாலை மூலமாக கூட வரலாம். பலர் இங்கே புதுச்சேரியில் பணிபுரிவதற்கு கடலூர் மற்றும் விழுப்புரம் பகுதியிலிருந்து நிறைய பேர் வருகிறார்கள். இதனால் கொரோனா தொற்று நோய் பாதிப்பு ஏற்படும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே அதை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும். விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டத்திலிருந்து மக்கள் வருவது அவர்கள் தவிர்க்க வேண்டும். நம்முடைய மாவட்ட நிர்வாகம் அதை முனைப்பாக இருந்து அதை தடுக்க வேண்டும் என்று நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம். இதற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த குறுக்கு சாலைகளையும் தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். அதன் மூலமாக நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரையில் இந்த வெளி மாநிலிருந்து வருகிறவர்களை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவம் பார்ப்பதற்கு இந்த பக்கத்து மாவட்டங்களிலிருந்து நிறைய பேர் புதுச்சேரிக்கு வருகிறார். புதுச்சேரியில் நம்முடைய வெளி சிகிச்சை பிரிவை திறந்து வைத்திருக்கிறோம். குறிப்பாக பெரிய அளவில் உடல்நோய் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம். ஜிப்மர் நிர்வாகமும் அதை செய்து வருகிறது. எங்களுடைய மருத்துவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக இந்த கொரோனா தொற்று நோய் பரவாமல் இருப்பதற்கு களத்தில் இறங்கி பணிபுரிகின்ற காரணத்தால் அவர்கள் அதிகப்படியாக பல மருத்துவமனைகளில் பணியை செய்ய முடியவில்லை. அப்படி இருந்தாலும் கூட மத்திய அரசுடைய உத்தரவுப்படி கிராமப்புற மருத்துவமனைகள் எல்லாம் திறந்திருக்க வேண்டும், தேவையான மருந்துகள் இருக்க வேண்டும், அரசு பொது மருத்துவமனையில் வெளிப்புற சிகிச்சை வேலை செய்ய வேண்டும், கடுமையான நோயில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அதுவும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. மருத்துவர்களை அவர்கள் தாக்குவது தொடர் கதையாக இருந்து வருகிறது. மருத்துவர்களையும் செவிலியர்களையும் இந்த கொரோனா தொற்று நோய் பாதிப்பை தடுப்பதற்கு களத்தில் இறங்கி பணிபுரியவர்களையும் அவர்களை தாக்குவதும், அவர்களை மிரட்டுவதும், அவர்களை சிறைப்பிடிப்பதுமான வேலையை பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய நாட்டில் பல பகுதிகளில் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் கூட சென்னையில் ஒரு மருத்துவருக்கு கொரோனா தொற்று நோய் இருந்து அவர் உயிரிழந்த பிறகு அவர் உடலை அடக்கம் செய்வதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டு அந்த மருத்துவ சமுதாயத்திற்கு மிகப்பெரிய இழுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த மக்களுக்காக கொரோனா தொற்று நோய் ஒழிப்பதற்காக தன்னுடைய உயிரையே பணம் வைத்து மருத்துவம் பார்த்த டாக்டர் இருந்துவிட்டால் அவரை அரசு மரியாதையோடு அவருக்கு அடக்கம் செய்ய வேண்டும். ஆனால் பலர் எதிர்ப்பின் காரணமாக அது முடியாமல் போய்விட்டது. இது வருந்தத்தக்கது. மருத்துவர்களுக்கு பாதுகாக்க கொடுக்க வேண்டிய கடமை பொறுப்பு அரசுகளுக்கு உண்டு. இது ஆகவே தான் மத்திய அரசானது ஒரு சட்டத்தை இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒருவர் கொரோனா தொற்று நோயில் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், அந்த பணியாளர்கள் தாக்கப்பட்டால் அல்லது மருத்துவர் இறந்துவிட்டால் அவருக்கு அடக்கம் செய்வதை தடுத்து நிறுத்தினால் 7 ஆண்டு சிறை தண்டனை என்றும் அதற்கு தேவையான அபராதமும் போடப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த சட்டத்தை நான் வரவேற்கிறேன். மருத்துவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். தங்களுடைய உயிரையே துச்சமென வைத்து இந்த மக்களுக்காக அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்.
அமெரிக்கா போன்ற நாடுகளில் பல மருத்துவர்கள் பல செவிலியர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். நம்முடைய நாட்டிலே கூட டெல்லியிலேயும் தமிழகத்திலேயும் மத்திய பிரதேசத்திலேயும் மருத்துவர்கள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த கடுமையான சட்டத்தை கொண்டு வருவதன் மூலம் இந்த மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்ற ஒரு நிலையை நாம் உருவாக்க முடியும். அதற்கு எங்களுடைய முழு ஆதரவு உண்டு என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநிலத்திலும் அந்த சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். புதுச்சேரியில் நான் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நிறைய தாராளமாக மக்கள் நிதி வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். இந்த கொரோனா தொற்று நோயை ஒழிப்பதற்கு புதுச்சேரி மாநில அரசு தேவையான உபகரணங்கள் வாங்குவதற்கு தேவைப்படுகிறது, அதற்கு உதவ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். தாராளமாக பல அமைப்பைச் சேர்ந்தவர்களும் பல மக்களும் தானாக முன்வந்து நிதி உதவி வழங்கி வருகிறார்கள். அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி மாநிலத்தில் நிறைய நடிகர்கள் நடிகைகள் வந்து பல படங்களுக்கான காட்சிகள் இங்கே படமாக்கப்படுகிறது. அதுக்கு தேவையான தயாரிப்பாளர்கள் இங்கே வருகிறார்கள், டைரக்டர்கள்லாம் வருகிறார்கள். இங்கே புதுச்சேரிக்கு வந்து புதுச்சேரி அவர்கள் படம் எடுப்பதற்கு ஏதுவான சூழ்நிலை இங்கே இருக்கிற காரணத்தால் நிறைய வருகிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய புதுச்சேரி மாநிலத்திற்கு உதவ வேண்டிய கடமை பொறுப்பு இருக்கிறது. அதை உணர்ந்து நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு 5 லட்சம் ரூபாய் அவர் கொடுத்திருக்கிறார். அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய அந்த தாராளமான மனம் நம்ம புதுச்சேரி மாநில மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனத்தை நான் சிறப்பாக வரவேற்கிறேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மற்ற நடிகர்களும் புதுச்சேரி மாநிலத்தினுடைய இந்த மருத்துவ பரிசோதனை கருவிகள் வாங்குவதற்கு கொரோனா தொற்று நோய்க்காக எங்களுடைய அரசு பணிபுரிவதற்கு உதவுகின்ற வகையில் தாராளமாக முன்வந்து நிதி உதவி வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சூழ்நிலையில் அயராது பாடுபட்டு வரும் மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், ஏஎன்எம்கள், பல தனியார் மருத்துவர்களுடைய மருத்துவ அதிகாரிகள், நம்முடைய அரசில் பணிபுரிகின்ற மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள், காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் அவருடைய பணியாளர்கள், பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, சுகாதாரத்துறை, துப்புரவுத்துறை, குடிநீர்த்துறை, மின்சாரத்துறை போன்ற அனைத்து துறைகளுடைய பணியாளர்கள் ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள் எனவிருக்கும். இந்த கொரோனா தொற்று நோயை கண்டிப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் விரட்டி அடிப்போம் என்று அயராது பாடுகின்ற அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மூன்று பேர்கள் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையில் இருக்கிறவர்களில் ஒருவருடைய அவரவருக்கு பரிசோதனை என்று செய்யப்பட்டு அவருடைய மாதிரி சிப்பர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. நாளை தினம் அதற்கான முடிவு வரும். ஏற்கனவே அவருக்கு கொரோனா தொற்று நோய் பாதிப்பு இல்லை என்று ஒருமுறை எங்களுக்கு அறிக்கை தரப்பட்டிருக்கிறது. 2வது முறை அறிக்கை அவருக்கு இல்லை என்று வந்தால் அவரும் வீட்டுக்கு அனுப்பப்படுவார். மற்ற இருவருக்கு நாளை தினம் அவர்களுக்கு அந்த உமிழ்நீர் எடுக்கப்படும். அவர்களும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பரிசோதனையின் அடிப்படையில் நமக்கு கிடைத்தால் கண்டிப்பாக அவருக்கும் நோய் இல்லை என்று சொன்னால் அவர்களும் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள். ஆனால் இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் நாம் கொரோனா தொற்று நோய் அதிகமாக பரவாமல் தடுப்பதற்கு காரணம் மக்களுடைய ஒத்துழைப்பு. இந்த ஒத்துழைப்பு தொடர வேண்டும். மக்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கடந்த 2-3 நாட்களாக இந்த 20ஆம் தேதிக்கு பிறகு மக்கள் நடமாட்டம் தெருவில் அதிகமாக இருக்கிறது. அது தவிர்க்கப்பட வேண்டும். வீட்டை விட்டு தேவையில்லாமல் வெளியிலே வரக்கூடாது. அவர்கள் உழவக்கூடாது, வெளியிலே உழவக்கூடாது. கடைகளுக்கு சென்றவர்கள் தினமும் கடைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட வேண்டும். அவர்கள் இன்னும் 3ஆம் தேதி வரை தங்கள் குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை 3-4 நாட்களுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். வரும்போது முகக்கவசம் அணிந்து கொண்டு வெளியிலே நடமாட வேண்டும். அவர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். பொது இடத்திலே வந்து எச்சில் துப்பக்கூடாது என்றெல்லாம் நாங்கள் கட்டுப்பாடு விதித்திருக்கிறோம். வாகனங்களில் வருவோர் 20வது வருவதை தவிர்த்திருக்க வேண்டும். சமூக இடைவெளி இருக்க வேண்டும் என்று சொன்னால் 20வது வரக்கூடாது. இதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா தொற்று நோயை முழுமையாக ஒழிப்பதற்கு பாடுபடுகின்ற
அனைத்து அரசு பணியாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.